அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, பொதுவாக பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு விடயங்களுக்கும் பல சிறப்புகள் இருக்கிறது. குரானாக இருக்கிறோம், அதுக்கு பல சிறப்புகள் இருக்கின்றது. தொழுகையாக இருக்கிறோம், அதுக்கு பல சிறப்புகள் இருக்கின்றது. ஆனால் இந்த குரானை தொழுவதாக இருந்தாலும், இந்த தொழுகையை நிலைநாட்டுவதாக இருந்தாலும், அதுக்கு வுது கட்டாயமாக இருக்கிறது. அன்பானவர்களே, நாங்கள் இந்த குரானுக்கு எப்படி சிறப்புகள் இருக்கின்றது சொல்றோமோ, எப்படி இந்த தொழுகைக்கு பல சிறப்புகள் இருக்கிறதோ, அதே போன்று இந்த உதுவுக்கும் பல சிறப்புகள் இருக்கின்றது. அன்பானவர்களே, இந்த உதுவுடைய பல சிறப்புகளில் சில சிறப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, யார் ஒருவர் அழகான முறையில், ஒழுங்கான முறையில், சீரான முறையில் யார் ஒருவர் உதுவை செய்து வருவாரோ, இவருடைய பாவங்கள் எல்லாம் இவருடைய உடம்பில் இருந்து அகட்டப்படும் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த அளவென்றால் அவருடைய நகத்துடையில் எடையில் இருக்கக்கூடிய பாவங்களாக இருந்தாலும் சரி என்பதாக. சுபஹானல்லாஹ். அன்பானவர்களே, அதே போன்று இன்னொரு ஹதீஸை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, யார் ஒருவர் அழகான முறையில், சீரான முறையில், ஒழுங்கான முறையில் இந்த உதுவை எடுப்பாரோ, அவருடைய முந்திய பாவங்களும் பிந்திய பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றது. அப்படி என்றால் முந்திய உதுவு செய்வதற்கு முந்திய பாவங்களும், அதுக்கு பின்பு அந்த உதுவுக்கு பின்பு இருக்க செய்யப்படக்கூடிய பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றது. சுபஹானல்லாஹ். அன்பானவர்களே, இந்த ஹதீஸுக்கு உலமாக்கள் சொல்கின்றார்கள், இந்த ஹதீஸை கொண்டு இந்த எப்படி என்றால், பெரும் பாவங்கள் இல்லை என்றாலும் சின்ன சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. பெரும் பாவங்களுக்கு தௌபாக்கள், இஸ்திஃபார்கள் செய்து நாங்கள் பாவம் மன்னிப்பு தேட வேண்டும். நிச்சயமாக பாவங்கள் செய்யக்கூடிய அனைவரும் தௌபாக்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். அன்பானவர்களே, இந்த உதுவை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவ்வளவு சிறப்புகளை வைத்திருக்கின்றான். அன்பானவர்களே, பொதுவாக பார்த்தோமென்றால் ஒரு முஸ்லிம் அஞ்சு வக்து தொழுவதாக இருந்தால் அவர் அஞ்சு நேரம் உது எடுக்கின்றார். இந்த நேரம் எல்லாம் இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் இவ்வளவு இறக்கமுடைய ரப்பாக இருக்கிறான். எங்களுக்கு இந்த தொழுகையை மூலமாக எங்களை பல பாவங்களை மன்னிக்கின்றான். அதே போன்று தொழுகையில தொழுதால் பல பாவங்கள் மன்னிப்பதாக, தொழுகைக்கு பின் இருக்கக்கூடிய அஸ்கார்களை ஓதின பல பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்பதாக பல ஹதீஸ்கள், பல சிறப்புகள் இருக்கின்றது. அன்பானவர்களே, நாங்கள் செய்யக்கூடிய இந்த அஞ்சு நேரத்துக்கு செய்யக்கூடிய இந்த உதுவை சீரான முறையில் நாங்கள் செஞ்சோம்டா, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அன்பானவர்களே, அதே போன்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இன்னொரு ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, யார் ஒருவர் உதுவுடன் இருக்கின்ற நேரத்திலே சுத்தமாக அவருக்கு உது முறியக்கூடிய ஒரு விடயம் நடக்கவில்லை என்றால், அவர் உதுவுடன் இருக்கின்ற நேரத்திலே கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் இவர் அந்த உதுவை தஜ்தீத் செய்கின்றார். அப்படி என்றால் இந்த உதுவை அவர் இன்னொரு தடவை இப்போ தொழுகின்றார். தொழுததுக்கு பின்பு அதே உதுவோட ஓதாமல் குரானுக்காக வேண்டி இன்னொரு உதுவை செய்கின்றார் என்றால், அந்த உது செய்கின்ற நேரத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவருக்கு 10 நன்மைகளை கொடுக்கின்றார். சுப்ஹானல்லாஹ். ஒருத்தர் உதுவோட இருக்கின்ற நேரத்திலே இன்னொரு உதுவை செய்கின்றார், இவருக்கு 10 நன்மைகள் எழுதப்படுகின்றது. அன்பானவர்களே, நாங்க பல நேரங்கள்ல பார்த்தோம்டா, தொழுதிருப்போம், தொழுது ஒரு அறவர் உறவருக்கு பிறகு எங்களுக்கு செட்டிஸ்டாக இருக்கும், உது முறியல்ல என்று நம்பிக்கையாக இருக்கும். ஆனாலும் உது முறிந்தில்லாட்டியும் பரவல்ல, நாங்கள் அந்த நேரத்தில் போய்த்து நாங்கள் இன்னொரு உது செய்தோம்டா, நிச்சயமாக அந்த நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நன்மையை தரக்கூடியவனாக இருக்கிறான். 10 நன்மைகளோட இன்னொரு உது செய்கின்ற நேரத்தில் எங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றது. சுப்ஹானல்லாஹ். அதனால அன்பானவர்கள், இவ்வளவு சிறப்பு கொண்ட இந்த உதுவை இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் அழகான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி தந்தார்களோ அதே மாதிரி செஞ்சு இன்ஷா அல்லாஹ் அழகான முறையில், நாங்கள் ஒழுங்கான முறையில் செய்யலை என்றாலும் அதை அல்லாஹ் மன்னித்து விட்டு எங்களை சீர்திருத்தமாக்கி இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து அந்த 10 நன்மைகளையும் எங்களுக்கு தந்து வல்லநாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. என்னையும் உங்களையும் ஏற்றுக்கொள்வானாக. இந்த உதுவை அழகான முறையில் செய்வதற்காக தௌஃபீக் செய்வானாக. வஆஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.